அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவர் சார்பாகவும் முத்துலட்சுமியை வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். வணக்கம் முத்துலட்சுமி. வணக்கம் உஷா. அனைவருக்கும் வணக்கம். கேள்வி கேட்க விரும்புறவங்க ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். தின தினம் ஜூம் செஷன் கேட்டு எல்லாருமே வந்து தெளிவா இருக்காங்க போல. ஆமா, தெளிவடைஞ்சிட்டாங்க. ஆக்சுவலா இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நிறைய பேர் நல்லா யூஸ் பண்ணிட்டாங்க. சோ லாக் டவுன் அந்த விதத்துல பெரிய பிளெஸிங். ஆமா, மனோகரன் உங்களை அன்மியூட் பண்றேன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம் மனோகரன். வணக்கம், கேக்குதா? வணக்கம் சார். கேக்குதுங்களா? நான் பேசுறது கேக்குதா? நல்லா கேக்குது. கொஞ்சம் கண்டென்ஸ் பேசுறீங்களா? எவ்வளவு இல்ல, வெளியில இருக்கேன், காத்துருச்சு. எனக்கு கேக்குது உஷா, நல்ல. ஹலோ, பேசலாமா? பேசுங்க, சொல்லுங்க. புரிதல் அப்படிங்கறத வந்து புரிதல் அப்படி எடுத்துக்கிட்டு போறோம். அந்த மாதிரி இதுல வந்து ஒரு ஒரு இதுலயும் கட்டத்துலயும் வந்து இந்த அறிவுடைய இது வந்து ரொம்ப டாமினேஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்றதான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். நீங்க ஆனா ஃபுல் சென்டென்ஸ் கேட்க மாட்டேங்குது சார், பாதி பிரேக் அது. வண்டி சவுண்ட், காத்து சவுண்ட் கேக்குது. ஓகே. உஷா அவர் அப்புறம் கேக்குறேன், ஏதாவது ஒரு நல்ல ஸ்பாட் போயிட்டு கேக்குறேன்னு சொல்லிட்டார். உஷா கேக்குதா? கேக்குது மகேஸ்வரன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஒரு நாள் ஃபுல்லா வேலை இல்லன்னு வச்சுக்கோங்க, ஒரு சண்டேவோ ஒரு ஏதோ ஒரு ஹாலிடே இல்ல, புறத்துலயும் எனக்கு எந்த வேலையும் இல்ல அப்படின்போது நம்ம அகத்தை வாட்ச் பண்ணலாமா இல்ல அப்படியே விட்டுறலாமா இல்ல என்ன என்ன யோசனைகள் நம்ம பண்ணலாம் மைண்ட்ல மனசுல? ஓகே, சோ இந்த கேள்வி கேள்வி புரிஞ்சிருச்சு சார். நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? ஓகே ஓகே. சோ இப்ப நம்ம அகத்துல வேலையே இல்லைங்கிற பாயிண்ட ஏன் ஸ்ட்ரெஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா, அகம் வந்து எனக்கு பிரச்சனைக்குரிய அம்சமா இருக்கு, அங்க நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வருது, அங்க ரொம்ப அன்பிளசன்ட் இமோஷன்ஸ் இருக்கு, என்னால தாங்கிக்க முடியல அப்படின்னு அந்த சஃபரிங்க ஃபீல் பண்றவங்களுக்கு தான் அது வந்து சஃபரிங்கான ஸ்பாட் இல்லை, அங்க நமக்கு வேலை இல்லை
அப்படின்னு நம்ம சொல்றோம். அதர்வைஸ் அதுல வந்து நார்மலா டே டு டே லைஃப்ல ஒரு ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கும் போது அது ஆஸ் சச் எந்த ப்ராப்ளமும் இல்லை இல்ல. அப்போ வந்து என்ன வேலைனா இப்போ ஒரு சண்டேனா உங்களுக்கு ஒரு ரொட்டீனா ஒரு சின்ன சின்னதா இருக்கும்ல, அது நீங்க எப்படியும் பண்ணதான் உங்களுக்கு வேலை இல்லைன்னா அகத்தை சப்போஸ் அது உங்களால தாங்கிக்க முடியாத துயரமா இருக்குன்னாதான் அங்க செய்யறதுக்கு வேலை இல்லைன்னு சொல்றோமே தவிர சாதாரணமாவே அது ஃபங்க்ஷன் ஆயிட்டே தான் இருக்கு எப்பவும். அதோட ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனிங் வந்து நாம வந்து அதை ரெகுலேட் பண்ண நினைக்கிறோம், கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறோம், அதுல இருந்து வெளியில வர நினைக்கிறோம், அப்போதான் அந்த பாயிண்ட சொல்றோம். அதர்வைஸ் அதோட ஃபங்க்ஷனிங் தான் வாழ்க்கையே, அது இருந்துட்டே தான் இருக்கு, பட் அது வந்து சப்டியூடா இருக்கு. அப்படி அப்போ வந்து உங்களுக்கு வந்து நேச்சுரலா உங்களுக்கு எதுல இஷ்டம் இருக்கோ, என்ன அன்னைக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எது வேணா நீங்க பண்ணிக்கலாம். அப்போ அத பத்தின யோசனையே தேவையில்லை இல்ல? கரெக்ட், நமக்கு புறத்துல எந்த வேலையும் இல்லைங்கும் போது அதை பத்தி யோசனை இல்ல. இது என்னன்னா இப்போ நம்ம பிரவாகமா கடந்து போகணும்ன்ற போது நமக்கு ஏதோ ஒரு இதுல போய் லயத்துல மாட்டிக்க கூடாதுன்னு ஒரு யோசனையும் வருது. இப்ப ஒரு ஃபோக்கஸ் பண்ணி ஏதோ ஒரு டிவி பாக்குறோம், ஒரு சேனல் பாக்குறோம், ஒரு புக் எடுத்து படிக்கிறோம். ஸோ உங்க போது ஒரு சின்ன சின்ன வேலை பண்ணும்போது நம்ம அதுல லயத்திரு இருப்போமோ, ஸோ அது மூலமா ஒரு பற்று வந்துருமோன்ற ஒரு ஒரு பயமும் வருது. ஓகே, புரியுது. இப்ப நீங்க சொன்னீங்க வந்து பிரவாகத்துல போயிட்டே இருக்கணும் அப்படின்னு ஒண்ணு சொன்னீங்க. ஆக்சுவலா பிரவாகத்துல போயிட்டே இருக்கணும் இல்ல, மனசு பிரவாகமா போயிட்டே இல்ல இல்ல, மனசு பிரவாகமா போயிட்டு தான் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறோம். நாம போய் பிரவாகத்தை கிரியேட் பண்ணல, அது ஏற்கனவே பிரவாகத்துலதான் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறோம். அப்போ அந்த பிரவாகத்துல எங்க அட்டாச்மெண்ட் வருதுன்னா, ஏதோ ஒண்ணுல நமக்கு விருப்பம் இருக்குதோ, எதுல வெறுப்பு இருக்குதோ அதுதான் ஸ்ட்ராங் ஆகுது. சோ இப்ப என்ன பண்றோம்னா, மனச வந்து புரிஞ்சுக்கிறப்போ அது எப்படி இருந்தாலும் ஓகேன்னு விடுறப்போ அந்த அட்டாச்மெண்ட்டும் நம்ம வந்து மனச ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான விஷயமாவே இல்லைன்னு புரிஞ்சுக்கிறப்போ அட்டாச்மெண்ட்டும் கீழே விழுந்துடுது டோட்டலா. அப்போ நீங்க வந்து ஒரு டிவில நல்லா லயிச்சு பார்த்தாலும் அந்த நேரம் நீங்க ஃபுல்லா அதுல இருப்பீங்க, அதுக்கப்புறம் அதை விட்டு வெள்ளம் வந்ததுக்கு அப்புறம் அது இருக்காது. அப்படிதான் அது எங்கெங்க நீங்க எப்படி எப்படி எடுத்துக்கிறீங்களோ அங்கங்க அது பொருந்திக்கும். சோ இங்க எதுவுமே வந்து நம்ம வந்து இப்படி இருக்கணும்னு சொல்லல, இப்படி இருக்குதுன்னு சொல்றோம். ஹலோ மேம், புரிஞ்சது மேம், புரிஞ்சது. Thank you so much. மேம் இன்னும் ஒரே ஒரு கேள்வி, எப்படி கேக்குறதுன்னு தெரியல. இப்ப எந்த ஒரு செயலை செய்யும் போது நமக்கு ஒரு பெருமிதம் ஒண்ணு வருது, ஒரு ப்ரௌட் ஃபீல் வருது. நான் இயல்பாவே மனசை எதிர்த்து போராடுற பழக்கம் எனக்கு இல்ல, எனக்கு இயல்பாவே எனக்கு அமைஞ்சது. நான் எப்படி வருதோ அதை அப்படியே ஏத்துப்பேன் இல்ல அக்செப்ட் பண்ணிப்பேன். இப்ப பகவத் ஐயா சொன்ன மாதிரி நான் புரிஞ்சதுல இருந்துல இன்னும் கொஞ்சம் ஷேப் ஆயிருக்கேன். இப்ப என்ன, ஏதோ ஒரு சின்ன விஷயம், ஏதோ ஒரு பெரிய விஷயமோ அச்சீவ் பண்ணும்போது ஒரு பெருமிதம் ஒண்ணு வருது, ப்ரௌட் ஃபீல் வருது. அதை நம்ம வந்து அதை ரசிக்கலாமா இல்ல வந்து அத அப்படியே விட்டுறலாமா? ஏன்னா அது ரசிச்சோம் அப்படிங்கும் போது நமக்கு ஒரு உந்துதல் ஒண்ணு வருது, அடுத்த ஒரு உந்துதல். ஓகே, அடுத்த ஒரு செயல செய்யும் போது இதை விட இன்னும் பிரமாதமா செய்யணும், இதை விட பெட்டரா செய்யணும்ன்ற ஒரு ஃபீல், ஒரு தாட் ஒண்ணு வருது. இந்த பெருமிதம் வந்து ஒரு நல்ல ஒரு இதுங்களா, இல்ல பெருமிதம் வந்து வேண்டாமா? ஓகே, சோ அது ப்ரைடு அப்படிங்கிற ஃபீலிங்கே கூட அதுவே தான் வருது. ஓகே, அப்படி ஏதோ ஒண்ணு வந்து சக்சஸ்ஃபுல்லா நீங்க சாதிச்சிட்டீங்க, அப்ப வந்து நான் எப்படி செஞ்சேன் அப்படிங்கிற ஃபீல தான் அது ஒரு ப்ரைடுன்னு நீங்க சொல்றீங்க. இப்போ இந்த பெருமிதமே வந்து உங்களுக்கு அடுத்த காரியத்தை சப்போஸ் சக்சஸ்ஃபுல்லா ஆக்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இன்னும் நல்லா பண்ணணும், இன்னும் நல்லா பண்ணணுங்கிறதுக்கான ஒரு மோட்டிவேஷனா இருந்ததுன்னா இட்ஸ் ஃபைன். ஆனா அதே பெருமிதம் வந்து என்னால மட்டும்தான் முடியும், நான் தான் சாதிச்சேன் அப்படின்னு ஒரு மத்தவங்களோட கம்பேர் பண்ணி மத்தவங்களை ஏளனப்படுத்துறதுக்கோ இல்ல நாம தான் பெரிய ஆள்னு நம்மளை தூக்கி வைக்கிறதுக்கோ அந்த தாட்ஸ் போயிட்டே இருந்ததுன்னா அப்போ நீங்க வந்து அதை ஃபீட் பண்ண வேண்டாம். இல்லாட்டா ஓகே, இந்த தடவை சக்சஸ் ஆயிட்டோம், நெக்ஸ்ட் டைமும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும், அப்ப இன்னும் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும்,
அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆக்ஷனுக்காக அது ஒரு மோட்டிவேஷனா இருக்குதுன்னா இட்ஸ் வெல் அண்ட் குட். பட் அது ஒரு கம்பாரிசன் மோட்ல எடுத்துட்டு போகுது அப்படின்னா அது அதுக்கப்புறம் அது வந்து அகைன் அது ஒரு ப்ராப்ளம். புரிஞ்சுது மேம், ரொம்ப தேங்க்யூ. அது நெகட்டிவா எதுவுமே எடுத்துட்டு போக கூடாது, அது அடுத்து இன்னொரு செயலை செய்யும் போது இன்னும் பெட்டரா இருந்துச்சுன்னா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற போது நம்ம மட்டும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா நம்ம விட்டுறலாம். ஆமா, அடுத்தது வந்து அப்படி சக்சஸ்க்கு அது மோட்டிவேஷனா இருந்தா கூட நமக்கு பேசிக்காவே தெரியும் சக்சஸ் அண்ட் ஃபெயிலியர் வந்து போத் ஆர் பாசிபிள் இல்லையா. சோ வெறும் மோட்டிவேஷன் ஃபேக்டரா மட்டுமே வச்சுக்கலாமே தவிர சக்சஸ் ஃபெயிலியர் வந்தே ஆகணும் அப்படிங்கிற இதுவும் நம்ம வச்சுக்க முடியாது. அதுக்காக ஒர்க் தான் பண்ண முடியும், யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் அந்த இமோஷன். ஹலோ, அவர் மியூட் ஆயிட்டாரா மேம்? உங்க வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆச்சு இடையில. ஓகே, பரவாயில்லை. ஓகே ஓகே சார், ஐ திங்க் யூ காட் தி பாயிண்ட். அதாவது ஐ காட் தி பாயிண்ட். ஓகே சார், தேங்க் யூ. அண்ட் ரியலி தேங்க் யூ சோ மச் ஃபார் தி தேங்க் யூ. தேங்க் யூ மகேஸ்வரன், உங்களை மியூட் பண்றேன். நாராயணன் ஃப்ரம் சென்னை அவர் வந்திருக்காரு சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் சார். ஓகே, குட் ஈவினிங். வணக்கம். வணக்கம் மேடம். இப்ப இந்த அகம் அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம செய்யறதுக்கு ஒண்ணு இல்ல அப்படிங்கறது புரிஞ்சிருச்சு. ஆனா இந்த புறம்ங்கிறது பாத்தீங்கன்னா, புறம்ங்கிறது நிறைய புறமா இருக்கு, ஒரு புறம் இல்ல, ஃபேஸ் பண்ண வேண்டிய புறம் நிறையவா இருக்கு. அப்படி வரும்போது சில புறம்கள், உதாரணத்துக்கு ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து நம்ம ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கும் போதோ இல்ல ஏதோ ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணி நம்மள கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிடுறாங்க. அது மூலமா வந்து ஒரு கோபம் வரும்போது நம்ம வந்து இந்த இந்த புரிதலுக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அப்படியே ரியாக்ட் பண்ணிடுறோம். அப்போ அவங்க கிட்ட இருந்து என்ன கேள்வி வருது அப்படின்னா, நீ வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாசமா இந்த இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க, அப்படி இருந்தும் இந்த புரிதல் வந்ததுக்கு அப்புறமும் வந்து ஒரு சேஞ்ச் தெரியலையே அப்படின்னு கேட்டாங்க. அப்ப இந்த இயல்பு வந்து படிப்படியா மாறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கா இல்லையா மேடம்? ரொம்ப நல்ல கேள்வி சார். ஆக்சுவலா இப்ப நீங்க 1 month தான் அப்படின்னு நீங்களே சொல்லிட்டீங்க. சோ ஒரு இந்த ஷார்ட் பீரியட்ல வந்து தெளிவா அகம்னா என்ன புறம்னா என்ன அப்படிங்கிற புரிதல் மட்டுமே, அகம் சார்ந்து நம்ம எதுவுமே செய்ய வேணாங்கிறது மட்டுமே உங்களுக்கு போதும். அது புரிய 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 இந்த இயல்புல இருந்து ரியாக்ஷன்ஸ் வர்றதும் வந்து அதுவாவே ஸ்லோ டவுன் ஆகும். அதையும் நீங்க வந்து கோலா செட் பண்ணிக்க வேண்டாம். அவங்க கமெண்ட் பண்ணாலும் அது வந்து உங்களுக்கு மனசுல திருப்பி என்ன பண்ணும், ஒரு என்ன ரிஃப்ளெக்ஷனை கொடுக்கும், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் கொடுக்குது. அப்போ அந்த நெகட்டிவ் ஃபீலிங் நீங்க ஏதாவது பண்ணணுமா? பண்ண வேண்டாம். அப்போ அப்படி நீங்க பண்ணாதப்பவே அது போயிடும். இப்ப என்ன ஆகும்னா, அப்போ நம்மள ஒரு கமெண்ட் பண்றாங்கன்னா அதை ஒரு ஃபீட்பேக்கா உங்களால பார்க்க முடியும். அப்செக்டிவா பாக்குறதுனா அத என்ன போய் இப்படி சொல்லிட்டாங்களே, இவங்க போய் சொல்லிட்டாங்களேங்கிற தாட்ஸ் எல்லாம் போயிட்டு, ஓகே இது என்ன பத்தினா ஒரு ஃபீட்பேக், இந்த ஃபீட்பேக்ல எவ்வளவு ட்ரூத் இருக்கு, நான் எப்படி பண்ணலாம் அப்படின்னு ஆக்கப்பூர்வமா யோசிக்க முடியும் உங்களால தெளிவா. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உணர்ச்சி வசப்பட்டு நம்மளையே ஜஸ்டிஃபை பண்ணிட்டோ இல்ல நம்மளையே தாழ்த்திக்கிட்டு உயர்த்திக்கிட்டு எப்படியோ போராடிட்டே இருந்திருப்போம். அவங்க கமெண்ட் பண்றதே கூட நீங்க ஃப்ளோ ஆறத பார்க்கும் போது உங்களால வந்து அதுக்கு அடுத்த டைம், ஓகே கோபம் அவங்க ஒண்ணு சொல்லிட்டாங்க, அவங்க செயல் உங்களுக்குள்ள கோபத்தை கொண்டு வருதுன்னா கூட கோபம் வந்தது பிரச்சனை இல்லை, ஆனா அந்த கோபத்தை யூஸ் பண்ணலாமா வேணாங்கிற ஆப்ஷன் நமக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு தெளிவை மட்டும் நீங்க வச்சுக்கலாம். அந்த ஆப்ஷன் நம்ம கிட்ட இருக்கு அப்படிங்கறத நீங்க பாக்க பாக்க ஒருவேளை நெக்ஸ்ட் டைம் கோபப்படும் போதே அந்த ரிமைண்டரும் வரும், இத சிந்திக்க சிந்திக்க. அப்போ நீங்க அங்கேயே டிராப் பண்ணுவீங்க, அதுக்கு அடுத்த டைம் அப்படியே அது ஸ்லோவாவே அது அழகா தன்னை வந்து மோல் பண்ணிக்கும். சோ இப்ப இமீடியட்டா புறத்துல வந்து ஏதோ ஒரு சேஞ்ச் காமிக்கணும் அப்படின்னு எந்த இதுவும் தேவையில்லை. அதே மாதிரி நீங்க இதை கேட்டுட்டே இருக்கீங்கிறதுக்காக நீங்க மாறி ஆகணும்னு அவங்க என்ன சொன்னாலும் அதுவும் நீங்க அதை எடுத்துக்க வேணாம் பெருசா, அதுவே அது நடந்துக்கும். தானாலே நடக்கும். ஆமா, ஓகே, நன்றி மேடம். நன்றி சார், உங்களை மியூட் பண்றேன்.
மனோகரன் அவர் கேள்வி அமைச்சிருக்காரு, அது படிக்கிறேன்ப்பா. ஓகே. அறிவில் அறிவில் அதிகப்படியான டாமினேஷன் டு அகம் புறத்தை குறைப்பது எப்படி? ஓ, உங்களுக்கு தனியா அமைச்சிருக்காரோ, குரூப்ல அமைச்சிருக்காரோ? ஓகே, தனியா அமைச்சிருக்காரு. ஓகே. ஸோ அறிவோட டாமினேஷனை குறைப்பது எப்படி அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்போ என்ன ஆகுதுன்னா, முதல்ல வந்து உஷா பாத்திர சவுண்ட் எங்க தெரியலையே, ஏதோ சவுண்ட் கேக்குது. ஓகே. ஸோ முதல்ல நம்ம வந்து இந்த புரிதலுக்கு வர்றதுக்கு முன்னாடி மனதை பத்தினா அறியாமையில தான் இருக்கும். அதோட ஃபங்க்ஷன் பத்தி அது அது வந்து ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கு அப்படின்னு தவிச்சிட்டு தான் இங்க வரோம். அப்படி இங்க வர்றப்போ இந்த அறிவுக்கு தான் ஒரு கோல் இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த மனசை வந்து ப்ராப்ளமே இல்லாம பண்ணிடலாம், அதுல வந்து சஃபரிங்கே இல்லாம பண்ணிடலாம், கவலை அத்தனையும் இல்லாம பண்ணிடலாம், அப்படி அப்படின்னு அது வந்து ஒரு கற்பனையான ஒரு கோல் வச்சுட்டு தான் அது வருது. வந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, அந்த மாதிரி கோல் தான் வந்து ஆக்சுவலா திருப்பி திருப்பி பிரச்சனைய வந்து புதுப்பிச்சுட்டே இருக்கு. ஆக்சுவலா வர்ற உணர்ச்சி வந்து ஒரு செகண்ட் கூட நிக்கிறது இல்ல, மறைஞ்சிடுது. ஆனா இப்படி கோல் செட் பண்றதுதான் அதை புதுப்பிக்குது. நாம ஒண்ணுமே செய்ய தேவையில்லை. நாமங்கிறது நம்மளோட அறிவு தான், அது வந்து அதோட கோலா எதையும் வச்சுக்க வேண்டாம் மனசை நோக்கி அப்படின்னு நம்ம சொல்லும் போது, இந்த அறிவு என்ன பண்ணதுன்னா, அடுத்து ஓகே அப்போ நாம எதுவும் செய்ய தேவையில்லையா, அதுவே போயிடுமா, ஒரே செகண்ட் கூட அது இருக்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அத யோசிச்சு திருப்பி போயிட்டு பார்க்கும்போது திருப்பி மனசுல வந்து ஒரு கவலை வருது, வேற ஏதோ ஒரு அன்பிளசன்ட் இமோஷன்ஸ் எல்லாம் வரும்போது அது போகலையே போகலையே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் வந்து அது ஒரு வாட்ச்மேன் வேலையை வச்சுக்குது, இன்னுமே போகலையே போகலையே அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, அது வரும், அது எவ்வளவு நேரம் நிக்குமோ நிக்கும், அது போயிடும். அதோட ஒரிஜினல் ஃபங்க்ஷனிங் ஹாஃப் அ செகண்டுக்கும் கீழே இருந்தா கூட, நம்ம இவ்வளோ நாள் பழக்கத்துல அதை வந்து இப்படி ஆக்கணும் அப்படி ஆக்கணும்னு ஒரு கண்ட்ரோலிங் டிசையரை வந்து உள்ளுக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுட்டே இருக்கும். அந்த டிசையர்க்காக தான் இந்த புரிதலையே நம்ம கேட்கறோம். மனசை புரிஞ்சுக்கோங்கிறத விட மனசை புரிஞ்சுக்கிட்டா மனசு மாறிடும் அப்படிங்கிற ஒரு கோல் திருப்பி செட் ஆயிட்டே இருக்கு உள்ள. மனசை புரிஞ்சுட்டா அப்ப மனசு வந்து விடுதலை ஆயிடுது. விடுதலைனா என்னன்னா, வர்ற உணர்ச்சி உடனே போயிடும் இப்படின்னு திருப்பியும் அது வந்து ஒரு கோல் செட் பண்ணிட்டே இருக்கு. இப்படி இந்த புத்தி வந்து ஏதோ ஒரு ஃபார்ம்ல ஒரு கோல வந்து செட் பண்ணி வச்சுட்டே இருக்கு. இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, என்னதான் புத்தி புரிஞ்சுக்கிட்டாலும் அது இவ்வளோ நாள் ஒரு பேட்டர்ன்ல பழகி இருக்குது, இதுதான் இப்படிதான் வேணும்னு பழகி இருக்குது. அப்ப இந்த மனசு வந்து அந்த பேட்டர்ன் படி திருப்பி திருப்பி கொண்டு வந்து இப்படி பண்றியா அப்படி பண்றியா, இதை செஞ்சா விடுபட்டுடலாம், அதை செஞ்சா அப்படி ஆக்கிடலாம்னு சொல்லிட்டு திருப்பி அந்த கண்ட்ரோலிங் தாட்ஸ வந்து அது திருப்பி ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கும். அதுவும் நேச்சுரல் ஃபங்க்ஷனிங் ஆஃப் த மைண்டு. அப்படி நாம புரிஞ்சுக்கிட்டா கூட நம்ம கண்ட்ரோலை மீறி மனசு அதே பழைய தாட்ஸ எடுத்துட்டு வருதுன்னா, அதை கண்ட்ரோல் பண்றதும் நம்ம வேலை இல்லை. கண்ட்ரோல்ங்கிறது ஒரு விஷயத்துல கூட உள்ள இல்ல, அந்த மனதோட இயக்கத்தை பொறுத்த வரைக்கும், அதோட அன்கான்சியஸ் இயக்கத்தை பொறுத்த வரைக்கும். அங்க வந்து நம்ம அது எப்படி இருந்தாலும் ஓகே அப்படிங்கறது மட்டும்தான் புத்தியோட வேலையே தவிர, அதை போய் திருப்பி பார்த்து ஓ இதை இப்படி பண்ணா சரியாயிடுமா அப்படி பண்ணா சரியாயிடுமா அப்படிங்கறது அதோட வேலை இல்லை. சோ இந்த அறிவே என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம புரிஞ்சுக்கிட்டா கூட மனசு வந்து பழைய இதுல இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து கொடுக்கும். அது மட்டும் இல்ல, லைஃப் லாங்கா கோல் செட் பண்ணிட்டே இருக்கும். ஏன்னா புறத்துல வந்து நம்ம கோல் செட் பண்றோம், அது வேணும் இது வேணும் சொல்லிட்டு. சோ அந்த சாக்குலயும் அது ஒரு கோல் செட் பண்ணிட்டே இருக்கும். எப்ப பார்த்தாலும் மைண்ட் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் காமிச்சுட்டே இருக்கும். அந்த ஆப்ஷன்ஸ்ல ப்ராப்ளமா பார்த்து விடுபடணும்னு நினைக்கிறது தான் நம்ம ப்ராப்ளம் அப்படின்னு அந்த புத்தி தன்னை மீறி அது செயல்படுதுன்னா அது மனசு நேச்சுரல் ஸ்டேட்ல தான் செயல்படுது அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான். இந்த புரிதல்ங்கிறதுக்கும் செயல்ங்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் தெரிஞ்சா இந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடும். செயல்னா தாட்டை, தானா வர்ற தாட்டை நாம போய் சரி பண்ணணும்னு நினைக்கிறது தான் திங்கிங், அறிவு.
ஆனா நம்ம இங்க அண்டர்ஸ்டாண்டிங்னா என்ன குடுக்குறோம்னா தானா வர்ற தாட் தானாவே மறைந்து அப்படினு சொல்றோம் அந்த தானா வர்றது தானா மறைறதுக்குள்ள கேப் வந்து அதுவும் நேச்சுரலா நடக்கும் அப்படினு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் அதுக்கு அப்புறம் எதுவுமே பண்ணலங்கறத டிராப் பண்ணும்போது தான் அந்த அது கால் செகண்ட் கூட இருக்குறது இல்லங்கறதும் திருப்பி புரிபடும் சோ இவங்க எங்கெல்லாம் வந்து மனச மோல் பண்ணனும் நினைக்கிறாங்களோ அங்கெல்லாம் தான் அது ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு அது வந்து அப்படி மோல் பண்ணனும் நினைச்ச அட்டென்ஷன் அங்க கொடுக்கும்போது அது சார்ஜ் பண்ற மாதிரி ஐயா வந்து அந்த வாலி எக்ஸாம்பிள் சொல்வாங்க அப்படியே முன்னாடி போய் எதிர நின்னா அது அவன் 150% ஆயிடுவான் அப்ப மனசு திருப்பியும் வந்து ஃபுல் ஃபோர்ஸ்ல வர ஆரம்பிச்சிடும் சோ புரிதல்ங்கிறதே என்ன புரிஞ்சுக்கிட்டாலும் மனசு வந்து நான் இப்படிதான் இயங்குவேன் நான் இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு அதோட பழைய கண்டிஷனிங்ல இருந்தும் இயங்கும் எப்படி வேணா இயங்கும் அது எப்படி இயங்கினாலும் நாம கொஞ்சம் கூட மயங்கி வேலை இருக்குன்னு நம்ப வேண்டாம் அப்படிங்கிறது தான் புரியுது மேபி அவர் டைரக்டா வந்தா ஒரு கான்வர்சேஷன் எல்லாம் எனக்கு பெட்டரா இருந்திருக்கும் அதான் அவர் வந்து வெளியில இருக்காராம் அதனால லைன் டிஸ்டர்ப் ஆச்சுன்னு சொல்லி அமைச்சிருக்காரு சாட்ல அவர் முதல்ல வந்தார் இல்லையா ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்கு லைன்ல அதனால இன்னொரு க்வெஸ்சன் கேட்டிருக்காருவா உண்மையான சரணாகதி எப்படி இருக்கும் உண்மையான சரணாகதி அப்படின்னா அது வந்து சல்யூஷனையே எதிர்பார்க்காது எப்படி இருக்குதோ அது அப்படியே ஏத்துக்கும் இந்த சல்யூஷன் ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது தான் சரண்டருக்கு ஆப்போசிட் தீர்வே வேண்டாம் எப்படி இருந்தாலும் ஓகே அப்படின்னு எதிர்பார்க்கறது தான் புரிஞ்சுக்கிறது தான் சரணாகதி ஆனா இதுல நம்ம திருப்பியும் நம்ம இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்றோம்ல சரண்டருக்கு அப்புறமா தீர்வுங்கிறதே நாம பண்ண அபத்தம் தான் அது தன்னாலே தீர்ந்துகிட்டே இருக்குதேன்னு புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் சொல்லும் போது இவங்க குழம்பிக்கிறாங்க சோ சரண்டர்னா உங்க மனம் இப்போ என்ன நிலையில இருக்கோ அந்த நிலைய மாத்த நினைச்சீங்கன்னா ஆப்போசிட் சரண்டருக்கு இப்போ அது போர் அடிக்குது இல்ல ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்குது வெறுமையா இருக்குது என்ன குப்பையா இருக்குது உங்களுக்கு பிடிக்காததா இருக்குது எப்படி இருந்தாலும் சரி அது அதுதான் அதோட ஸ்டேட் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் சரணாகதி இல்ல இல்ல இப்படி இப்படி இருக்க கூடாது அது நல்லா இருக்கணும் ஞான ஞானினா அவனுக்கு இப்படிதான் மைண்ட் இருக்கும் விடுபட்ட மனசுன்னா அதுல வந்து தேக்கமே இருக்க கூடாது அப்படி இப்படின்ட்டு ஏதோ ஒரு ஐடியாவை வச்சு இருக்கிறத நம்ம ஐடியாங்கிறது வந்து ஒரு ஆர்டிபிஷியல் இருக்கிறதுங்கிறது வந்து நெஜம் நெஜத்துல வாழறது தான் சரணாகதி கற்பனையில வாழறது தான் இந்த புத்தியோட பழக்கம் அது என்ன பண்ணணும்னா நெஜத்தை எதிர்த்துட்டே இருக்கும் இப்படி இரு இப்படி இருக்காதுன்னு சொல்லி அப்போதான் வந்து அந்த முரண்பாடு இருந்துகிட்டே இருக்கும் சோ உண்மையான சரண்டர்னா மனசு எப்படி இருக்கோ என்ன ஃபார்ம்ல இருக்கோ என்ன ஸ்டேட்ல இருக்கோ அத மாத்த நினைக்காத ஒரு புத்தியோட முடிவு தான் சரணாகதி ஓகேப்பா ரொம்ப நன்றி கேள்வி கேட்க விரும்புறவங்க ரெய்ஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம் முத்து உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் வணக்கம் முத்து வணக்கம் சதா வணக்கம் சீதா வணக்கம் சொல்லுங்க அக்கா எனக்கு இந்த வீடியோ நிறைய பாத்துட்டேன் ஐயோட வீடியோ இன்னைக்கு தான் வந்து ஐயோட புக் படிச்சேன் இதுல எனக்கு தெரிஞ்சதை விட படிச்சதெல்லாம் ஷேர் பண்ணிட்டு நினைக்கிறேன் முழுமதமாவே படிச்சுட்டேன் படிச்சதுக்கு அப்புறம் எனக்குள்ளார ஒரு மாற்றம் அப்படின்னா நான் அப்படியே படுத்துட்டேன் என்ன இதுக்குதான் நான் இவ்வளவு காலம் வந்து படாத பாடுபட்டிருக்கேன் என்னோட உள்நிலைகள் எல்லாமே வந்து இப்படி இப்படி எல்லாம் வேலை செய்யுது அப்படின்னு ஐயா அந்த புக்ஸ்ல அவ்வளவு கிளியரா வந்து எல்லாத்தையும் அகநிலை வெளிநிலை உணர்நிலை உணரா நிலை ரொம்ப பாட்டு பாட்டா பிரிச்சு அவ்வளவு பிரமாதமா கொடுத்துருக்காங்க
அதெல்லாம் நான் எனக்குள்ளார போய் எல்லாத்தையும் அந்த இதெல்லாம் படிச்சு முடிக்கும் போதுதான் எனக்குள்ளார முழுமையான ஒரு விடுதலை வந்து இப்படித்தான் என்னுடைய மன இயங்கி இருக்கு இவ்வளவு காலம் இப்படி இயங்கிக்கிட்டு இருக்கிற மனத்தை தான் வந்து நான் என்னோட அறிவை கொண்டு எப்படி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணது நான் பார்த்துருக்கேன் இப்ப என்ன வந்து அது வந்து முடியவே முடியாது அப்படிங்கிற நிலையில இருந்து நான் வெளியில வந்தவொடனே அந்த முக்தி அப்படிமாங்க அந்த வார்த்தை தான் நினைக்கிறேன் அதுதான் அப்படியா இந்த முக்தினா இதுதான் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன் ஏன்னா என்னால வந்து உள்ளுக்குள்ள வந்து எதுவுமே பண்ண முடியாதுன்னு ஒரு முழுமையான நிலைக்கு வெளியில் வரும்போது நான் அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த நிலைகளை எல்லாத்தையும் எவ்வளவு கஷ்டப்படுத்தி அதை மாத்தி அமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன் அந்த நிலையில உணர்ந்து வெளியே வரும்போது தான் என்னை போல உள்ள மனிதர்கள் எல்லா மனித குலங்கள் எல்லாருமே இதை தானே வந்து அடையணும் அடையணும்னு விரும்பிக்கிட்டு இருக்காங்க அப்போ இதுல இருந்து வெளிப்பட்டு வெளியில வந்த எனக்கு விடுபட்டு வெளியில வந்த எனக்கு இருக்கிற ஒரு அந்த விடுதலை அந்த விடுதலையில இருக்கும்போது இருக்கிற அந்த வேதனை வெளியில வரும்போது கிடைச்ச அந்த முக்தியினுடைய அந்த விடுதலை ரெண்டும் ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த ஒட்டுமொத்த உலகமே இதைத்தானே வந்து அடையணும் அடையணும்னு தேடிக்கிட்டு இருக்கு ஆனா உள்ள வந்து பார்க்கும்போது தான் உண்மையிலேயே அடைய முடியாது அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கிட முடியுது நான் இவ்வளவு பிரமாதமா ஐயா வந்து இவ்வளவு ஒரு பெரிய விஷயத்த இவ்வளவு சாதாரணமா எளிமையா கொடுத்துருக்காங்க கொடுத்தது மட்டும் இல்லாம அது எளிமையா போய் எடுத்துக்கங்க அப்படின்னு வெளியில நெட்ல எல்லாம் விட்டுருக்காங்க அப்படின்னா அது பெரிய ஒரு இதை கூட எடுத்து தேடி நான் அவ்வளவு நாளும் படிக்காம இருந்திருக்கேன்னு நினைச்சிட்டு அது ஒரு ஃபீல் பண்ணேன் ஐயாவோட ஒரு புக்கு படிச்சதுக்கு எனக்குள்ளார இவ்வளவு பெரிய விடுதலை கிடைச்சிருக்கு நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்கு படிக்கும்போது நிறைய தெளிவு கிடைக்கும்னு நினைக்கிறேன் நிச்சயமா கிடைக்கும் இதாங்க என்னுடைய ஷேரிங் நன்றி நன்றிங்க நன்றிங்க நன்றி முத்து உங்களை மியூட் பண்றேன் கேள்வி கேட்க விரும்புறவங்க ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம் ராஜாராமன் சார் உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் வணக்கம் மேடம் என்னோட கேள்வி என்னன்னா பொதுவா சில பேருக்கு வந்து அந்த படைப்பு திறன் ஒண்ணு இருக்கும் அதாவது கலைகளாகட்டும் அல்லது அவங்களுடைய புறத்துல அவங்களுக்கு விருப்பமான ஒரு விஷயத்த அவங்க பிடிப்பாங்க இது எப்படி நமக்கு புறத்துல நம்ம காரியங்கள்ல செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதுக்கு தேவையானதா நம்ம வரக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம திங்கிங்கா கன்வெர்ட் பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நமக்குன்னு இருக்கக்கூடிய அந்த எதுல நமக்கு உடைய திறன் இருக்குங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது ஸோ உங்களுக்கு வந்து எந்த விஷயத்துல உண்மையான திறமை இருக்குன்னு புரிஞ்சுக்கணுமா நீங்க அந்த விஷயம் தான் புறத்தை பொறுத்து புறத்துலதான் நம்ம வெளிக்காட்டுறோம் பல விஷயங்கள் நம்ம செய்யறோம் பல விஷயங்கள் வந்து கடமையாயிருது ஒரு இடத்துல வேலைக்கு இருக்கிறப்போ அவங்க சொல்லக்கூடிய வேலைகளை நம்மளால என்ன நமக்குன்னு இருக்கக்கூடிய அந்த கேப்பபிலிட்டிஸ வச்சுட்டு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஸ்கில்ஸ நம்ம என்ன நல்லா சிறப்பா செய்யறதுக்கு என்ன செய்யணுமோ செய்யறோம் அதை மீறி நமக்குன்னு ஒரு சில ஒரு விஷயங்கள் இருக்கலாம் இப்ப சிலருக்கு பாத்தீங்கன்னா அந்த அது கரெக்டா சிங் ஆகும் அவங்களுடைய அந்த ஸ்கில்ஸும் அவங்களுக்கு வரக்கூடிய அந்த வெளிப்படுத்துற விரையும் படைப்புகளா வெளியே வரும் அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பா ஏதாவது ஒரு இது இருக்கும் இல்லையா நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி தான் அந்த இத கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கிறது எப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே அது வந்து இப்போ அவங்க அவங்களே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்தான்
உங்களுக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே எந்த விஷயத்துல கண்டினியூஸா ஆர்வம் இருந்திருக்கு, குறையவே இல்லை மாறவே இல்லை அப்படின்னு நீங்க பாக்கலாம். சில விஷயங்கள்ல வந்து இப்ப நீங்க ஒரு ஸ்டூடெண்ட்டே கேட்டீங்கன்னா, நான் வந்து டாக்டர் ஆவேன்னு ஒரு வருஷம் சொல்லுவோம், அடுத்த வருஷம் வந்து நான் வந்து கல்பனா சாவ்லா மாதிரி நான் வந்து ஸ்பேஸ் இதுவாகணும் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா சில பேருக்கு வந்து தெளிவா இருப்பாங்க, இது புடிச்சிருக்கு இது இப்படி இருக்கணும்ட்டு. சோ நம்ம மெயினா வந்து ப்ரொஃபஷனலா அதை கனெக்ட் பண்ணாம ஆர்ட் வைஸ் பாத்தீங்கன்னா, சில குழந்தைங்களுக்கு டிராயிங் நல்லா வரும், சில குழந்தைங்களுக்கு மியூசிக் வரும், டான்ஸ் வரும். ஆர்ட் ஃபார்ம்ல என்னெல்லாம் வருமோ அது வந்து அவங்களுக்கு அந்த சான்ஸ் இருந்தா டெவலப் பண்ணிருப்பாங்க, இல்ல சான்ஸே கிடைக்காட்டா கூட அவங்களால அதை பண்ண முடியும். சோ இது அந்தந்த பர்சன் அவங்கவுங்களுக்குள்ள எந்த பேஷன் வந்து கண்டினியூஸா இருக்கு, எது இடைவிடாம அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்துட்டே இருக்கு அப்படிங்கறத பொறுத்துதான் அதை பாத்துக்கணும். இப்போ வந்து நீங்க சொல்ற கேள்வியில எப்படி இருக்குன்னா, இப்போ நமக்கு புடிச்ச விஷயமே ஒரு ஜாப் ப்ரொஃபஷனா இருந்ததுன்னா அப்போ வந்து ஏர்னிங்கும் வரும், அட் த சேம் டைம் வேலையும் வேலையா இருக்காது, விருப்பமானதா இருக்குமே அப்படின்னு ஒரு கேள்வி மாதிரி தெரியுது. பட் உண்மையாவே பாத்தீங்கன்னா, நம்ம இந்த புரிதலுக்கு அப்புறமா இந்த மனசுக்கு வந்து ஒரு வேலை செய்யணும்னா அதுக்கு வந்து எந்த உணர்ச்சியும் வந்து அது கிரியேட் பண்ண வேண்டாம், முடிவெடுத்தா உணர்ச்சி வந்து ஆட்டோமேட்டிக்கா சப்ளை ஆகும், அதுதான் ஃபேக்ட். பட் அதை தாண்டி உங்க சூழல்ல உங்களுக்கு வந்து உங்க ஜாப் ரொம்ப பிடித்தமானதா இல்ல, ஒரு கடமையாதான் இருக்குங்கிறப்போ உங்க பேஷனை வந்து நீங்க பண்ணணும்னா அதை வந்து ஏர்னிங்கோட கம்பேர் பண்ணாதீங்க. அதை வச்சு சம்பாதிக்கணும்ட்டு ஒரு மணிக்கும் பேஷனுக்கும் கனெக்ட் பண்ணாம பேஷனை பேஷனுக்காகவே நீங்க ப்ரொசீட் பண்ணலாம். உங்க வீக்கெண்ட் டைம்ல பண்ணலாம், ஈவினிங் டைம்ஸ்ல பண்ணலாம், எப்ப வேணா பண்ணலாம். அதை வந்து ஒரு மானிட்டரி விஷயத்தோட நீங்க கனெக்ட் பண்ணாம நீங்க எப்ப வேணா பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு மியூசிக்ல விருப்பம் இருக்கு, பாடணும் அப்படின்னா நீங்க எப்பனாலும் சாதகம் பண்ணலாம், ஏர்லி மார்னிங், ஈவினிங், வீக்கெண்ட்ஸ். ஆனா இந்த சாதகம் பண்ணி நான் வந்து ஸ்டேஜ்ல யார் யாரோ ஃபேமஸ் ஆறாங்களே, எனக்கு ஃபேம் இல்லையேன்னு நீங்க ஃபேமை நோக்கி போனீங்கன்னா, அப்போ பேஷனுக்கும் அந்த ரிசல்ட்டுக்கும் நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா அது வந்து உங்க கர்மா படிதான் அது உங்களுக்கு டேலி ஆகும். பட் பேஷன் இருக்கு, அதை நான் பண்றேன் அப்படின்னு உங்களை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு நீங்க பண்ணீங்கன்னா அது எப்பவுமே உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு. பட் மத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க, இல்ல அது மூலமா ஒரு ஏர்னிங் வரணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கலாம். சோ நீங்க செய்யற ஜாப்ல கிரியேட்டிவா இருக்கணும், நீங்க இப்போ என்ன பண்றீங்களோ அதுல எப்படி கிரியேட்டிவிட்டிய கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜாப் வந்து செய்யும் போதே அதை வந்து நம்ம தனியா நேசிக்கணும்னே அவசியம் இல்லை. ஜாபுக்குள்ள போயிட்டோம்னாலே மெடிடேட் பண்ற மாதிரி போயிடும் மோட்ல, ஆட்டோமேட்டிக்கா நிறைய ஐடியாஸ் வரும். அந்த ஜாபை வந்து நீங்க அட்லீஸ்ட் கான்சியஸா வெறுக்காம இருந்தீங்கன்னாலே அதுல புது புது ஐடியாஸ் உங்களுக்கு வரலாம், இல்ல வித்தியாசமான ஐடியாஸ் வரலாம். தட் இஸ் டிஃப்ரெண்ட். விருப்பம் விளைவுகளை பத்தியோ அல்லது பிறரோட ஒப்பிடுறத பத்தியோ அல்லது ஒரு பொருளாதாரம் சார்ந்த சிந்தனையோ இல்லாம அதை செய்யணும்னு சொல்றீங்க. அந்த குறை வந்து நீங்க செயல்படுறதுல குறை இருக்க தேவையில்லை, எப்பனாலும் நீங்க செயல்பட முடியும் அந்த விஷயத்த. ஆனா அதுல சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டரை கொண்டு வந்தீங்க, இல்ல அதனால சம்பாதிக்கணுங்கிற ஃபேக்டர்ல கொண்டு வந்தீங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் வேரியஸ் ஃபேக்டர்ஸ், அது நம்ம இது பண்ண முடியாது. பட் நீங்க வந்து செய்யற ஜாபுக்கும் இதுக்கும் கனெக்ட் பண்றீங்களா அப்படிங்கறத அந்த மாதிரி வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் தான் உங்களுக்கு சொன்னேன். மேபி நீங்க திருப்பியும் சப்போஸ் க்வெஸ்சன் இருந்ததுன்னா கேட்கலாம். ஓகே, இது ஓரளவுக்கு புரியுது. நீங்க சொன்னது மாதிரி நம்ம தான் அதை அனலைஸ் பண்ணி பார்க்கணும். வெளியில
நான் எவ்வளவுதான் சொன்னாலும் உங்க நீங்க உங்க பார்வையில அது பொதுவான விஷயமா தான் நீங்க சொல்ல முடியும். அது எனக்கு புரியுது. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம குடும்பத்துக்குள்ளேயே சில பேரு கிட்ட வந்து நம்ம அந்த நம்மள்கிட்ட இருந்து ஒவ்வொரு மொமெண்ட்டையுமே அவங்களுக்கு ஆதாயமா பண்ணிக்கிறாங்க இல்லையா, எக்ஸ்பிளாய்டேஷன் அல்லது நம்மளை வச்சு அவங்க அவங்களுடைய பிம்பத்தை பெருசாக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா. நமக்கு எப்படி சொல்றது அப்படின்னா, நம்மளை ஒரு ஃபேக்டரா ஒரு ஒரு விளையாட்டுல நம்மளை ஒரு காயா வச்சுக்கிட்டு அவங்களுடைய அகந்தைய வளர்த்துக்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்றது? இப்ப இந்த இதுல நமக்கு புரியுது, இப்ப அவங்களுடைய நினைவுகள் வரும்போது நமக்கு சில வெறுப்புணர்ச்சிகள் வரும், அல்லது நம்முடைய பழைய அனுபவங்கள் அவங்கள்ட்ட இருந்து பெற்ற அவங்களுடைய உரையாடல்கள் இதெல்லாம் நமக்கு நினைவுகள்ல வருது. வரும்போது அதை நம்ம என்ன பண்றோம், அதற்காக அது இயல்பு, அந்தந்த சம்பவங்கள் சில பதிவுகளை நமக்கு உள்ளுக்குள்ள வச்சிருக்கு, அது கொண்டு வருது, அதை நம்ம கண்டுக்காம நம்ம அடுத்த அதனுடைய இயல்பு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறோம், அது போயிருது. பட் என்னுடைய கேள்வி என்னன்னா, அவங்கள தொடர்ந்து அவங்கள்ட்ட வந்து நம்ம பயணிக்கும் போது இது மேற்கொண்டு மேற்கொண்டு நமக்கு வந்து பல விதமான குறுக்கீடுகளை நமக்கு கொடுக்கும்போது இதை எப்படி நம்ம கடந்து போறது? ஒண்ணு, அவங்கள்ட்ட இருந்து விலகிறது நல்லதா, இல்லை அப்படின்னா நம்ம அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய உரையாடலை குறைச்சிக்கிறது நல்லதா? ஏன்னா சில சமயங்கள்ல நம்ம குடும்பத்துக்குள்ளே ஒன்னா இருக்கிறப்போ அது எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? இந்த மாதிரி பர்சனாலிட்டி வந்து நம்ம புறத்துல எப்படி இதை ஹேண்டில் பண்றது? ஓகே, ஸோ குடும்பத்துக்குள்ளேயே ஒன்னா இருக்கிறதுன்னு சொல்லும் போதே உங்களுக்கு ஆப்ஷன் கம்மி இல்லையா, நீங்க வேற வழி இல்லை, அவங்களோட வாழ்ந்து ஆகணுங்கிற மாதிரி இருக்குதா? இல்ல, இப்ப எனக்கும் எனக்கு எங்களோட தாப்பனாருக்கும் பாத்தீங்கன்னா பல விதமான முரண்பாடுகள். அவர் வந்து ஒரு அரசாங்க அதிகாரியா இருந்து ரிட்டையர் ஆனவர். இப்ப அவர் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரு ஒரு அதிகார இதுலயே இருக்கு, தோரணையிலே இருக்கக்கூடியவர். அவரு அவரை எந்த இடத்துலயுமே அவரை முன்னிலைப்படுத்தணும்னு நினைக்கக்கூடியவர். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஆலயத்துக்கு போறாரு அப்படின்னா அந்த ஆலயத்துல அவரை மையப்படுத்தி என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யணும்னு நினைப்பாரு. அங்க வந்து புண்ணியம் காரியங்கள்லாம் இல்லை, அதுல வந்து அவருடைய பேர் அவருடைய பார்ட்டிசிபேஷன் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்சனாலிட்டி. அவரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்து நீங்க அவர்கிட்ட எப்படி நடந்துகிட்டாலுமே அதை வந்து நீங்க வலப்பக்கம் போனீங்கன்னா இடது பக்கம் தான் சரி அப்படிம்பாரு, இல்ல நீங்க இடது பக்கம் போனீங்க அப்படின்னா வலது பக்கம் தான் சரிம்பாரு. அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி. ஸோ இந்த இதுல நான் வந்து அமைதியா இருந்துட்டேன், அவர்கிட்ட ஃபர்தரா மூவ் பண்ணல, அமைதியா இருக்கேன். இந்த மாதிரி இதுல வந்து ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நமக்கு அது ஒரு குற்ற உணர்ச்சியை கொடுக்குது. எப்படி மாதிரி குற்ற உணர்ச்சி அப்படின்னா, அவர் என்ன இருந்தாலும் நம்மளுடைய தாப்புனாரு, அவர்கிட்ட நம்ம வந்து அப்படி இருந்துக்க கூடாதுன்னா. ஆனா ஒரு பக்கத்துல போனோம் அப்படின்னா அது வந்து பல விதமான அவரை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு ஒரு எப்படி சொல்றது, உங்களுக்கு நகைச்சுவையா சொல்லணும் அப்படின்னா, அந்த மாறிங்கிற படத்துல ஒருத்தன் அடிதாங்கின்னு ஒருத்தர் இருப்பான், அவனுக்கு ஏதாவது கோவம் வந்ததுன்னா போட்டு அவன் அடிப்பான் பாருங்க, அந்த மாதிரி கேரக்டரை நீங்க உருவப்படுத்திக்கலாம். அந்த மாதிரி சூழ்நிலையில இதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஓகே, ஸோ இப்போ வந்து உங்க அப்பாவே அப்படிங்கிறப்போ நீங்க வந்து அவர் ஒரு பர்சனாலிட்டி அப்படி இருக்குன்னா அப்படின்னா என்ன இருக்கும்னா அவரோட இயல்பு அப்படி இருக்கு. ஓகே, அப்போ அந்த இயல்ப வந்து அவர் வந்து ஓகேன்னு கொடுத்துட்டு அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு, தானா சரி அப்படிங்கிற நினைப்புல. ஸோ அதனால அவர் உள்ள சஃபர் ஆறதையும் அவர் வந்து அதை ஒரு பெருசா நினைக்கல. பட் நமக்கு தெரியும்ல, ஒரு அவங்கள பார்த்தா ஒரு கம்பாஷன் தான் பேசிக்காவே நமக்கு இருக்கும். ஏன்னா அவங்க தன்னை பண்றதே தவறுன்னு தெரியாதவங்கள இந்த ஏசுநாதர் சொல்வாள், அறியாமையால் செய்யறாங்க மன்னிச்சிடுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்கா வந்து அவங்க அறியாமையில தான் இவ்வளவு பண்ணிட்டு இருக்காங்க, மொத்தமா அடி விழும் போது ரொம்ப பாவம் அப்படிங்கிற ஒரு கம்பாஷனை நம்ம வச்சுக்கலாம். அடுத்தது, ஆனா பழகும் போது டஃபா இருக்கு, அவங்க பண்றதெல்லாம் பிடிக்கல அப்படிங்கிறப்போ முடிஞ்ச வரைக்கும் உங்களால வந்து நீங்க அதை வந்து விலகிறத வந்து குற்ற உணர்ச்சின்லாம் எடுத்துக்க வேண்டாம்.
அவங்களுக்கு தேவையானதை செய்யுங்க, தேவையான இடத்துல போய் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. பட் அவங்கள மாத்த நினைக்கணும்னோ, அவங்களுக்கு இதை கொண்டு போயே சேர்த்தே ஆகணும், இல்ல அவங்களை எப்படியாவது சரியாக்கிடணும், அந்த தாட் எல்லாம் நீங்க ட்ராப் பண்ணிடலாம். இல்ல அந்த தாட் கொண்டு வரல நம்ம, அது அவங்களோட இயல்புங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இல்ல என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, இது எப்படின்னா, அந்த ஒரு படம் கூட நான் பார்த்தேன், ஒரு ஆங்கில திரைப்படம். அதுல பாத்தீங்கன்னா அது அது ஒரு மாதிரியான ஒரு வைரஸ் அட்டாக் ஆகும், அவங்க வந்து அதை வேற ஒரு உருவமா மாறுவாங்க, அவங்க யார கடிக்கிறாங்களோ அவங்களும் அதே மாதிரி மாறிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு இது, இப்ப நான் வந்து இப்போ ஒரு இந்த மாதிரி பர்சனாலிட்டி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, என்னுடைய இயல்பை மாத்தி அது அப்படி அவருடைய மோட் ஆஃப் திங்கிங்ல நம்மள கொண்டு போற மாதிரி ஒரு ஒரு சூழல் வருது. அது ரைட்டு சார், நீங்க சொல்றது எனக்கு புரியுது. சோ இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தகப்பனாவே இருந்தாலும் அவர் ஒரு தனி மனிதன். ஓகே, சோ அந்த தனி மனிதனோட நம்ம யார் யாரோட பழகிறோமோ, அதுவும் நெருக்கமா இல்ல இதுவா இருக்கிறோமோ, அதோட இயல்போட தாக்கம் இருக்கலாம். பட் அதுவே வந்து நம்ம இந்த மனதை ஒண்ணுமே பண்ண வேணாம்னு புரிஞ்சுட்டு போகும்போதே நம்ம இயல்பு மாறாம இருக்கிறதே நமக்கு பிரச்சனை இல்லை. அப்ப இன்னொருத்தரோட இயல்பு வந்து நம்ம கிட்ட எல்லாம் வந்து அந்த மாதிரி வைரஸ் அட்டாக் எல்லாம் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் நீங்க ஃபிலிம் பார்த்தலாம், எதையும் பாத்துக்க வேணாம். அது ஒரு சும்மா ஒரு கம்பாரிசன்க்காக சொன்னா கூட அந்த மாதிரி எல்லாம் நம்ம மாற மாட்டோம். அந்த சூழல்ல உங்களை மீறி இம்பல்சிவா ரியாக்ட் பண்ணிருக்கோம், அதை நீங்க மன்னிச்சு விட்டுருங்க. அப்படிதான் அந்த இடத்துல அவர் அப்படி பண்ணிட்டாரு, நம்மளுக்கும் தாங்காம நீங்க கான்சியஸா பிளான் பண்ணல அவரை வந்து நீங்க மேபி நீங்க வந்து அவர் அப்படி பண்ணா கூட நாம பொறுமையா இருக்கலாம்னு நீங்க நினைச்சு உங்களை மீறி அது நடந்தா அதை நீங்க பொறுப்படுத்துக்க அவசியமே இல்லை. அதனால ஃபர்ஸ்ட் வந்து அவர் மேல அவர் இப்படி இருக்காரு அப்படின்லாம் உங்களுக்கு ஒரு பில்டிங் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கம்பாரிஷனா மாத்திடுங்க. அவர் ஒரு தனி மனிதர், ஒரு தனி மனிதருக்கு வந்து இப்படி இருக்கிறது அவருக்கே பின்னாடி துன்பம் தருமே அப்படின்னு ஒரு கம்பாஷனேட்டா போயிடுங்க. அப்புறம் டீல் பண்றதுல வந்து விலகி முடிஞ்ச வரைக்கும் இருந்துட்டு, ஆனா கடமைன்னு வர்றதுல மட்டும் செஞ்சுட்டு இருக்கலாம். இந்திரா, உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாமா? இந்திரா, வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்க சொல்லுங்கம்மா. நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்கம்மா, முடிச்சுட்டு மியூட் ஆயிட்டு பாருங்க. கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க. இன்னோசென்ட் இன்டெலிஜென்ட்னே ஒண்ணுங்களமா, போன வாரம் அதுல நம்ம வீட்டுல டீல் பண்ணணும்னா இன்னோசென்ட்டா டீல் பண்ணணுமா, இன்டெலிஜென்ட்டா டீல் பண்ணணுமா? அது கேட்டா எங்களுக்கு வந்து எதுவுமே அது ரெண்டு வந்து வேலைக்கு ஆகுறது இல்ல. அங்க விட்டு கொடுத்தாதான் வந்து நம்ம அமைதி, நமக்கு உள்ள அமைதி இருக்கு மாதிரி தெரியுது. அது எப்படி நீங்க இது எங்க இன்னோசென்ட் அகம்ல இன்னோசென்டா இருங்கன்னு சொல்றாங்க ஐயா, இன்டெலிஜென்டா வந்து வெளியில இன்டெலிஜென்டா டீல் பண்றோம், அதுக்கு மேல இன்டெலிஜென்டா தான் பேசுறாங்க எல்லாருமே. சூழ்நிலையில வந்து அவங்க நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியறதுனால எங்களுக்கு தான் அது வந்து கத்து கொடுக்குறாங்க. பரவாயில்ல, இருந்தாலும் என்னால அந்த கேள்வியை புரிஞ்சுக்க முடியுது. நான் பேசுறது கேக்குதா உஷா? அம்மா நீங்க சொன்னீங்க இல்லையா விட்டு கொடுக்கறதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, இன்டெலிஜென்டா டீல் பண்ணும் அப்படின்னு இப்ப ஐயா எல்லாம் சொல்றாங்க அப்படின்னா, இன்டெலிஜென்ஸுங்கிறதே வந்து என்னவோ வந்து ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணி கண்ணிங்க அப்படிலாம் இல்ல. ஒரு விஷயத்த வந்து குறை சொல்றோம் இல்ல கோபமா சொல்றோம் அப்படிங்கறதையே நகைச்சுவையா சொல்லலாம்,
இல்லைன்னா அவங்களுக்கு புரியுற லாங்குவேஜ்ல சொல்லலாம் அப்படின்னு எப்படியாவது கம்யூனிகேஷன் போகணும். நம்ம சொல்றத அவங்களுக்கு ரீச் ஆகணும், அவங்களுக்கு புரியணும். இவ்வளவுதான். இதை வந்து புரிய வைக்கிறதுக்கு வேற சாஃப்ட் மெத்தட்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்துலதான் நம்ம வந்து யோசிக்கணுமே தவிர, இன்டெலிஜென்ஸ் அப்படின்னாலே வந்து இல்ல அவங்கள விட இன்ஃபர்மேஷன் நிறைய தெரிஞ்சுட்டு அவங்கள டாமினேட் பண்ணி அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ல இல்ல. ஸோ பேசிக்காவே உங்களுக்கு ஹியூமர் சென்ஸ் வரல, இல்லாட்டா வந்து உங்களுக்கு வந்து அவங்களுக்கு புரியுற மாதிரி கம்யூனிகேட் பண்ணவே முடியல அப்படின்னா, அப்போ நீங்க அந்த இடத்துல குவயட்டா இருக்கிறது தான் என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்ட். என்னன்னா இவ்வளோ நாள் வந்து அவங்க உங்களை நாகிங் மதராகவே பார்த்துருப்பாங்க, நாகிங் ஒய்ஃபா பார்த்துருப்பாங்க. இப்போ நீங்க வந்து குவயட்டாகிறதே வந்து அங்கே பயங்கர ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தும். என்னடா இவ்வளோ அமைதி ஆயிட்டாங்க, நம்ம என்ன பண்ணாலும். ஏன்னா இன்னசென்ஸை வந்து நாம கொண்டு வரல. இப்ப அவங்க ஏதோ ஒண்ணு பண்றாங்க நமக்கு பிடிக்கல, பட் நம்ம அடுத்த நிமிஷம் நம்ம வந்து அந்த ஃபீல்ல இருந்து விடுபட்டுறோம். இப்படியே நாம விடுதலையா இருக்கிறது தான் அந்த இடத்துல இன்னசென்ஸே தவிர நாம அதை கொண்டு வரவே இல்லை. ஸோ விடுபட்ட இயக்கத்துல வந்து எப்பவுமே வந்து உணர்ச்சிகள் தேங்காது, இல்லைன்னா அது ஸ்ட்ராங்கா ரெக்கார்ட் ஆகாது. அப்போ ஃப்ரீயாவே இருப்போம். அந்த ஸ்டேட் நமக்குள்ள வந்து இப்படி பண்ணிட்டாங்களே அவங்கள என்ன பண்ணலாம், இவங்கள என்ன பண்ணலாம், இந்த மாதிரி எல்லாம் பெருசா பிளானிங்கே இருக்காது. அதுதான் இன்னசென்ஸா இருக்கிறது. சோ அத அப்படி இருக்கும்போது உங்களால ஒரு எப்படி தன்மையா அவங்க கிட்ட நீங்க நினைக்கிற விஷயத்த கம்யூனிகேட் பண்ண முடியும்னு யோசிக்கலாமே தவிர, நம்ம கம்யூனிகேட் பண்ணி அவங்கள மாத்தியே ஆகணும், இல்லைன்னா அவங்க கேட்டு மாறிடணும் அப்படியெல்லாம் நினைச்சிட்டு போனீங்கன்னா அது 200% ஃபெயிலியரா தான் ஆகும். ஸோ அதுக்கு நீங்க பேசாம விட்டு கொடுத்து குவயட்டா அவங்கள இக்னோர் பண்ணிட்டு விட்டுட்டீங்கனால அவங்களே நினைப்பாங்க, ஓ அம்மா வந்து குவயட் ஆயிட்டாங்க. அப்போ அவங்க ஏதாவது ஒண்ணு சொன்னா கூட அது ரொம்ப வேல்யூபிளா இருக்கும் அவங்களுக்கு. நீங்க ஒரு விஷயம் சொன்னா கூட அது ரொம்ப அர்த்தம் உள்ளதா இருக்கும். இது என்னோட சஜஷன், அவ்வளவுதான். தேங்க்யூம்மா, தேங்க்யூ. தேங்க்யூ இந்திரா. உங்களை மியூட் பண்றேம்மா. கேள்வி கேட்க விரும்புறவங்க ரேஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். மனோகரன் சார், உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம் மேடம், கேக்குதா? கேக்குதா? சொல்லுங்க சார். தேங்க்ஸ் மேடம், அந்த ரெண்டு க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணீங்க. கொஞ்சம் அஷ்யூர் சிச்சுவேஷன் இருந்தா இருந்து வண்டியெல்லாம் போயிட்டு இப்போ கொஞ்சம் சேஃபா வந்துட்டேன் மேடம். இந்த இது கொஞ்சம் லென்த்தியான க்வெஸ்சன் கேட்கலாங்களா? ஒன்றும் நோ ப்ராப்ளம். டைம் 7:30 தான் நம்ம ஆரம்பிச்சோம், ஸோ இன்னும் 8:30 கூட ஆகல, தாராளமாக கேட்கலாம். இது வந்து ஒரு இது நான் ஏன் இங்கே, இது வந்து ஒரு பர்சனலான ஒரு பதிவாகவும் இருக்கலாம், பட் இந்த மாதிரி வந்து இருக்கிற உங்களுக்கு வந்து இந்த இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் வந்து கொஞ்சம் நான் இருக்கிற சிச்சுவேஷன் வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இருப்பாங்க நான் எதிர்பார்க்கிறேன். சென்னையில தான் நான் ஒர்க் பண்ணேன், மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் ஓட பீப்புள்ஸ். இப்ப வந்து இந்த ஞானம், இந்த அமைதி மாதிரி போகணும் அப்படிங்கிறதுக்கான ஊன்றுகோலா எது இருந்தது அப்படின்னா இந்த கார்பரேட் கம்பெனிஸ் தான் மேடம். அதாவது இப்ப லைஃப்ல வந்து படிச்சு முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போனோம் என்னன்னாச்சுன்னா அங்க போகல எல்லாமே ஒரு மனித தன்மையை இழந்து ஒரு இயந்திர கதியா ஓடிக்கிட்டு இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சிருச்சு. எனக்கு நான் யாரையும் குறை சொல்ல, நிறைய வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த ஒரு இன்னொருத்தவங்கள்ட்ட ஒரு கைண்டா பேசுறது, ஒரு எப்படி பண்றது, இது எல்லாமே தப்பு அப்படிங்கிற மாதிரி இந்த இந்த கம்பெனிஸ் எல்லாம் எனக்கு டீச் பண்ண ஆரம்பிச்சு. ஒருவேளை நான் அப்படி எடுத்துக்கிட்டேன், அந்த மாதிரி யார்கிட்ட பேசுறேன் கடுமையா பேசணும், அவங்கள்ட்ட வேலை வாங்கலாம், அவங்கள வேற மாதிரி பாக்கணும், அவங்கள்ட்ட இந்த மாதிரி எல்லாம் நீ போய் பேசக்கூடாது, இந்த டிபார்ட்மெண்ட் அந்த அவன்கிட்ட கேட்கக்கூடாது, இவன்கிட்ட கேட்க, இப்படின்னு நான் ஒரு எல்லாமே நான் வேலை செஞ்சது எல்லாமே டாப் மோஸ்ட் கம்பெனி எல்லாமே வந்து 1000 crores அப்படின்ற கம்பெனிஸ்ல ஒரு டவுன் த லெவல் சூப்பர்வைசர் பொசிஷன்ல தான் இருந்தேன். அதுல நான் மட்டும் நானாவது பரவாயில்ல, கொஞ்சமாவது அந்த ப்ரெஷர் அப்படிங்கறதெல்லாம் ஃபீல் பண்ண, அதாவது எப்பயுமே டார்கெட் இருக்கும், எப்பயுமே ஒரு கோல் இருக்கும், ஒரு டார்கெட் நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும், நீங்க அதை மட்டும் சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். அது எந்த நேரத்துக்கு நைட்ல எந்த நேரம் வேணாலும் கால் வரும், அதுக்கு உடனே ரெஸ்பாண்ட் பண்ணணும், அதுக்கான ஆக்ட் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணல என்ன பண்ணுவோம்னா ஒரு வருஷம் வந்து யூ ஆர் த பெஸ்ட் கை அப்படின்னு சொல்லி இந்த ஷாப்லயே நீ தான் பெஸ்ட்ன்னு கொடுத்துருவாங்க.
அது ஏன் கொடுத்தாங்கன்னு தெரியாது. ஆனா அது அதை தக்க வைக்கிறதுக்கு இருக்கிற போராட்டம் ரொம்ப பெரிய போராட்டம் ஆயிடும். அடுத்த வருஷத்துல எல்லாம் உடனே என்ன பண்ணிடுவாங்கன்னா வந்து நீ சரியில்லை அப்படின்றாங்க. அடுத்த வருஷம் உனக்கு எது சரியில்லை அப்படின்வாங்க. அது வந்து ஒரு கார்பரேட் ஸ்ட்ராட்டஜியா இருக்கு என்னன்னு தெரியல. அது நல்லா வந்து வேலை வாங்குறதுக்கான ஒரு நாலு பேரோட வேலை வந்து ஒருத்தண்ட வாங்குறது எப்படிங்கிறது இந்த இந்தியன் கம்பெனிஸ் வந்து ரொம்ப ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கிச்சு. உண்மையிலேயே இதுதான் என்னை வந்து கொண்டு போய் ஏதாவது ஒரு தியானம் பண்ண நல்லா இருக்குமா, ஏதாவது யோகா பண்ண நல்லா இருக்குமா, இங்க போயிருமா அங்க போயிருமான்னு. இப்ப இப்ப வந்து நீங்க தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு மேஜரா இருக்கிற யார் யாரெல்லாம்னு சொன்னீங்கன்னா அந்த எல்லாத்துலயும் நான் இருந்திருக்கேன். கொஞ்ச நாள் போயிட்டு அங்க போய் இருந்திருக்கேன். திரும்ப அவங்க ஒரு பிராக்டிஸ கொடுத்து அது எனக்கு மறுபடியும் வராம இது என்னடா அது இது நம்மளுக்கு இப்ப சும்மா இருந்துடலாம் நமக்கு இதை போய் பண்ணதுனால இப்ப இன்னும் பிரச்சனை தான் ஜாஸ்தி ஆகுது அப்படின்றதுதான் ஓடி இருந்தது. பட் இப்ப ஏன் வந்து இந்த அறிவு வந்து டாமினேட் பண்ணது 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 அப்படின்னு கேட்டுட்டே இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா சங்கரி மேடம் வந்து ஒரு நடத்திருக்கலாம் இன்டெலிஜென்ஸ் அண்ட் இன்னசென்ஸ். அதுல ஒருத்தர் வருவார் இந்த வந்து எனக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு எனக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு எனக்கு வந்து இது மட்டும்தான் கிடைக்கல நான் நினைச்சேனா எனக்கு கார் இருக்கு வீடு இருக்கு பெருசெல்லாம் இருக்கு எனக்கு ஏன்றது இல்லை மேடம் சத்தம். ஓகே ஓகே அவங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாவே இருக்கேன் நான் எப்பயுமே எனக்கு இப்படிதான் இருக்கேன் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லை நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சிலவங்களுக்கு தான் வந்து லைஃப் ஸ்டைலே சூப்பரான லைஃப் ஸ்டைல் ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பாங்க. ஆனா இந்த கம்பெனில தன்னோட சர்வைவலுக்காக டெய்லி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கதான் வந்து லட்சோப லட்சம் பேரு. நீங்க அந்த அந்த மாதிரி லைஃப் செட்டில் ஆகி ஒரு பொருளாதாரத்துல ரீச் ஆகி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறவங்கன்னு பாத்தீங்கன்னா மிஞ்சி மிஞ்சி ஒரு ஆயிரக்கணக்கு தான் இருப்பாங்க. ஆனா லைஃபை சர்வை பண்றதுக்காக ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறவங்க வந்து ஒரு லட்சம் இல்ல கோடி பேர் கூட இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு இதுதான் இருந்தது. இப்ப என்ன ஒரு சிச்சுவேஷன் ஆயிடுச்சுன்னா நான் எந்த கம்பெனிக்காக ஒரு 18 வருஷமாக கம்பெனி நிறைய கம்பெனிஸ்க்காக அதை நான் நிலையிறுத்தணும்னு ரொம்ப டீப்பா ரொம்ப டெடிக்கேஷனா ஒரு நாள் 48 hours கம்பெனிக்குள்ள இருந்தாலும் ஒர்க் பண்ண ஒரு சிச்சுவேஷன் இருக்கிற ஒரு பர்சன் வந்து 4 மாசம் என்ன வேலை விட்டு அனுப்பிட்டாங்க. வேலை இல்லாம வீட்டுல இருக்கேன். நான் வந்து இன்னும் கொஞ்சம் கைண்டா இருந்திருக்கலாமோ, ஏன் இவ்வளவு ரஃபா இருந்தனும், அதுக்கு மேனேஜ்மெண்ட்டுக்காக சப்போர்ட்டா இருந்துட்டனும், பேரோட பாவத்தை சம்பாதிச்சிட்டனும் அப்படின்னு சொல்லி இப்ப 5 மாசம் ஆச்சு. இப்ப வேலை இல்ல, சும்மா வீட்டுலதான் இருக்கோம். டியூ டு லாக்டவுன் இல்லனா கூட சென்னையிலதான் வேலைக்கு வந்திருக்கலாம். நான் திருச்சியில இருக்கேன், வந்திருக்கலாம். ஓகே, இப்ப இந்த பேக்ரவுண்ட் தான் மேடம் என்னை வந்து இந்த உள்ள கொண்டு வர வச்சது. எது இதுல இருந்து ரிலீஸ் ஆகணும், இதுல இருந்து ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு. ஐயாவை 2013 பார்த்தேன், நேராவே பார்த்து ஒரு 2 மணி நேரம் பேசியிருக்கேன் வீட்டுல. சென்னையில இந்தியில வந்து அவர் வீட்டுல போய் பார்த்தேன். ஆனா அப்ப எனக்கு புரியல அவர் என்ன சொல்ல வர்றாரு புரியல. அப்ப நான் வந்து ஒவ்வொரு அதிமேதாவி நானு என்ன என்ன ஒரு சார் வந்து ஐயா வந்து என்ன இப்படி சொல்றாரு, அவங்கவுங்க தியானம் எல்லாம் இருக்குன்றாங்க, இவரு தியானமே வேணாங்கிறாரு, புரிச்சுக்கிட்டா போதுங்கிறாரு, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வந்தவன் தான் நான். அதுக்கப்புறம் மறுபடியும் வேற நிறைய போனேன். இப்ப இந்த லாக்டவுன் பீரியட் அப்பதான் வந்து எனக்குள்ள ரொம்ப ஆழமான சும்மா ஒரு ஜஸ்ட் எடுத்து பார்க்கல வரையில அப்படியே ஜூம் மீட்டிங் டெய்லியும் மிஸ் பண்ணாம நம்ம கேட்டுட்டே இருக்கும். யாராவது கேள்வி நம்மளுக்கு கிளிக் ஆகுதுதான். இப்ப நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன்னா அந்த காக்னிஷன் அந்த கிளிக்கு எதை ஒண்ணு சொல்லல நம்மளுக்கு அது திரும்பி ஓட எல்லாமே அறிவுபூர்வமா இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறது. இப்ப நீங்க சொன்னது இப்ப இதுல என்ன பிரச்சனைனா ஒரு 2-3 மாசம் நான் எழுதி வைப்பேன். அப்ப வந்து என்னோட புரிதல் வந்து வேற ஒரு டைமென்ஷன்ல இருந்தது. மனசை இயற்கையா வந்து மனசு வந்து தானா செயல்படணும் அப்படின்னு அப்ப நினைச்சுக்கிட்டே இருந்திருக்கேன். இப்ப என்ன மனசை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டே இருக்கேன். அப்புறம் என்ன பண்றேன், ஒரு சில நேரத்துல வந்து அறிவை நம்ம எதிர்க்கிறோம், அறிவு வந்து தப்புன்னு சொல்றோம். ஒரு சில நேரத்துல மனசை வந்து எதிர்க்கிறோம், மனம் வந்து இயற்கையா செயல்படும் நிறைய ஆப்ஷன் காமிக்குது, அது ஒரு பைத்தியக்காரன் அப்படிங்கிறோம். இப்ப எல்லாமே அவங்கள ஏதோ ஒரு குறை சொல்ற மாதிரி இருக்கு. மனசை வந்து ஒரு குறை சொல்றோம், இந்த மாதிரி அது பைத்தியக்காரன் பக்கத்துல வச்சிருக்கோம் நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் தப்புன்னு சொல்லல, பட் அது ஒரு வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். அப்படி வச்சுக்கிட்டோம்னா நினைச்சிட்டோம்னா நம்ம சேஃபா இருக்கலாம். அறிவு தேவையில்லாம அறிவு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுதான் ரொம்ப பண்ணுதுன்னு சொல்ல அதுவும் ஒரு நெகட்டிவா சொல்றோம். இதுலதான் வந்து குழம்பிக்கிட்டே இருந்தேன். பட் இப்ப கொஞ்சம் கொஞ்சம் நீங்க சொல்ற மாதிரி மாற்ற வேணுங்கிறதே ஒரு கோலா வச்சுக்கிட்டாலே மாறிடணும், இதுல மாறிடணும், இதுல மாறிடணும் அப்படின்னு. இது இன்னைக்கு நீங்க ரொம்ப தெளிவா சொன்னீங்க. இது எல்லாமே என்னோட பேக்ரவுண்ட் மேடம். இப்ப வந்து நான் என்ன என்னோட நீடு எதுக்காக இந்த கேள்விக்கு இதெல்லாம் சொன்னேன் அப்படின்னா, அந்த நேச்சுரலா இருக்கிறதுங்கிறது இன்னசென்ஸா இருக்கிறதுங்கிறத நம்ம வந்து டெய்லி லைஃப்ல அன்னைக்கு அவங்க சொன்னாங்க டெய்லி உங்க நல்லா பாடுங்களே, உங்களுக்கு யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம வந்து என்ன உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கோ பண்ணுங்களே அப்படின்னு சொல்லல. நம்மளுக்கு என்ன மனசுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சா ஒண்ணுமே இல்லை. என்னடா நேச்சுரலா வாழ சொல்றாங்களா, என்ன ஒண்ணுமே இல்லைங்கிற அப்படின்னா இருப்பேன், காலைல எழுந்திருப்பேன், என்னமோ பண்ணுவேன், போவேன், ஏதோ ஒரு ரொட்டீன் வரல. ஹலோ உஷா, அவரது பிரேக் ஆயிருக்குப்பா, ஒரு நிமிஷம் வருவாரு நினைக்கிறேன். எப்படி அது அப்படின்னு இருக்கும் அந்த நேச்சுரலா வந்து
அந்த நேச்சுரலா இருக்கிறதுக்கான சில வழிமுறைகள் ஏதாவது இருந்தா கொஞ்சம் கைட் பண்ணுங்க. ஓகே. இப்போ அவங்க சொன்னாங்கன்னு சொல்றீங்க, நீங்க பிடிச்சதை செய்யுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு, பட் அது எனக்கு தெரியல, நம்ம அது வந்து எதையுமே அட்வைஸா கொடுக்கறது இல்லை, இல்லை எதையும் டிப்ஸாவோ இப்படி பண்ணுங்க அப்படின்ட்டு எதையுமே நம்ம அந்த மாதிரி டூஸ் அண்ட் டோன்ட்ஸா எதுவுமே கொடுக்கறது இல்லை. நம்ம சொல்றது எல்லாமே மைண்ட் வந்து இவ்வளோ நாள் எவ்வளோ எப்படி கண்டிஷன் ஆயிருக்கோ அந்த கண்டிஷன்ல இருந்து தான் அது இயங்கும் திருப்பி ஒரு பேட்டர்ன்ல. ஸோ அதையும் நீங்க மாத்த ட்ரை பண்ணாதீங்க, அதையும் புரிஞ்சுக்கோங்க. இவ்வளோ நாள் அன்நேச்சுரலா நிறைய ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுல அதே மாதிரியான தாட்ஸ் தான் வரும். ஸோ மைண்டை பொறுத்த வரைக்கும் மாத்துறதுக்கு நமக்கு அதிகாரமே இல்லை அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, இதுக்கு முன்னாடி நீங்க இத இதுலயே ரொம்ப நாள் கேட்டுட்டு நல்லா இருந்திருக்குன்னா நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வந்த இமோஷனோ இல்ல நெகட்டிவ் தாட்டோ அன்பசன்ட் இமோஷனோ தானாவே நகர்ந்திருக்கு, அதையும் விட்னஸ் பண்ணிட்டீங்க. அப்ப அதுல புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா அது தானாதான் நகருது, நாம எதையோ நகர்த்த நினைச்சாதான் அங்க வந்து அதுக்கு திருப்பி திருப்பி அதுக்கு லைஃப் கொடுக்குறோம் அப்படிங்கிறதும் ஒரு ஒரு ஆஸ்பெக்ட். இன்னொரு ஆஸ்பெக்ட் என்னன்னா, அதுக்கப்புறம் ஃபைனலா என்ன ஆயிடும்னா, அட தானா போறதையா நாம போய் கலைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு ஒரு வேடிக்கையா மாறிடும். ஓகே, சோ டோட்டலா வந்து மைண்ட்ல வேலையே இல்லைங்கிறத நீங்க புரிஞ்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா நேச்சுரலா இருக்கிறதுங்கிறதே உங்களுக்கே நேச்சுரலா தான் தோணும். இதுக்கு வந்து நீங்க பாட்டு பாடணும் டான்ஸ் ஆடணும் அப்படிலாம் இல்ல, உங்க இயல்புல எது நேச்சுரலா இருக்கோ அது தன்னை வெளிப்படுத்திக்கும். அப்போ மேபி ஒருவேளை இப்போ இது எப்படி இருக்கும்னா, இப்போ உங்களுக்கு டான்ஸே பிடிச்சிருக்கும், இந்த வயசுல டான்ஸ் ஆடுறது எப்படின்னு ஒரு இன்ஹிபிஷன் இருக்கும்னா, அது வந்து அந்த இன்ஹிபிஷன்ஸ் எல்லாம் உடையும், அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா தான் நடக்கும். நாம போய் அதை வந்து அதையும் ஒரு இது மாதிரி வச்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ண முடியாது. ஸோ நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அதான் நேச்சுரலே தவிர நேச்சுரலா இருக்கணும்னு கூட பிளான் பண்ண முடியாது, அதுதான் பாயிண்ட். நீங்க என்டர்டைன்மெண்டா உங்களுக்கு என்ன பிடிக்குதோ, படம் பாக்குறதா இருக்கலாம், பாட்டு கேக்குறதா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், அது எது வேணா நீங்க பண்ணிக்கலாம். அதை வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸா வச்சுக்க வேண்டாம், அது நம்ம ஒன்னும் சொல்ல. பட் இதை இதே அப்படி பண்ணுங்க அப்படிலாம் சொல்ல. ஃபர்ஸ்ட் மைண்ட்ல மைண்ட்ல விடுதலைன்னா என்னன்னா, நாம கொண்டு வர வேண்டாம், அது விடுபட்டு போயிட்டு இருக்கு, நாம போய் வேலை பண்ண வேண்டாம் அப்படிங்கறத புரிஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்குள்ள நேச்சுரலா இருக்கிறதெல்லாம் அதுவே வெளியில வரும். பாலச்சந்தர் அர்ஜுனன், உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், பேசலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம் சிஸ்டர். வணக்கம். வணக்கம் சார். ரொம்ப நன்றி. அந்த மேடம் கிட்ட பேசலாங்களா? மேடம் வணக்கம். மேடம், இப்போ சார் கேட்கும் போது நீங்க ஒரு பதில் சொல்லியிருந்தீங்க, நாம இருக்கிறதே தான் நேச்சுரல், நாம நேச்சுரா இருக்கணும்னு நாம எதையும் மாத்திக்க தேவையில்லை, அது இயல்பே வந்துடும் அப்படின்னு சொல்றீங்க. அது வந்து அகத்துலதான் நம்ம எதுவும் மாத்தி கூடாதுன்னா, புறத்துல நம்ம செயல்படணும்ல மேடம், அந்த செயலை மாத்தணும்னு நினைக்கூடாதுங்களா? புறத்துல செயலகணும் இல்ல இல்ல, மாத்த கூடாது அப்படிலாம் சொல்லல, அதையே வந்து இதை எப்படி பண்ணணுமா, அதை அப்படி பண்ணணுமா அப்படின்னு ஒண்ணு கேட்டா, அது வந்து இப்போ நீங்க எந்த சூழல்ல இருக்கீங்க, உங்க உங்களுக்கு எது பிடிச்சது பிடிக்காது அப்படின்ட்டுலாம் இப்ப நாங்க சொல்லிட்டு இருக்க முடியாது இல்லையா, அது உங்களுக்கு தானே தெரியும். சோ நீங்க எப்போ வந்து உள்ள வந்து ஒண்ணுமே இல்லைன்னு விடுபட்டுட்டீங்களோ, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பிடிச்சது எல்லாமே தான் உங்களுக்கு ஈஸியா பண்ண முடியுமே. இப்போ அதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்து வச்சிருப்பீங்க, அது சரியான ஒரு செயலா இருக்கிறப்போ நம்ம வந்து அது கூட வேண்டாம் அப்படின்னு ரொம்ப சீரியஸா இருப்போம். இந்த சீரியஸ்னஸ் எல்லாம் இந்த விடுதலை ஆற வரைக்கும் கண்டிப்பா தேவைதான் சீரியஸ்னஸ், ஆனா விடுபட்டதுக்கு அப்புறமா சீரியஸ்னஸும் சேர்ந்து டிராப் ஆயிடும்.
அதுக்கப்புறம் எல்லாமே பிளேஃபுல்லா தான் இருக்கும் வச்சுக்கோங்க. நம்மளோட ஆக்ஷன்ல மட்டும் நாம வந்து சரியா இருக்கோமா தவறா இருக்கோமா அப்படிங்கிற இடத்துல மட்டும்தான் நமக்கு சீரியஸ்னஸ் வருதுமே தவிர மத்தபடி நாம எல்லாமே பிளேஃபுல்லா தான் இருக்கும். மேடம் சரியா இருக்கிறோமா தவறா இருக்கிறோமான்றது அது யார் மேடம் நம்மளே ஜட்ஜ் பண்ணணுமா மேடம் அதை நாம மட்டும்தான் பண்ண முடியும் வேற யாரும் பண்ண முடியாது. நீங்க அத மாத்த ட்ரை பண்ண வேணாம் சொல்றோம் புரிதல்ல. ஆனா அந்த கில்ட் வந்து ஒரு மெசேஜ் கொடுக்குதுல்ல எந்த விஷயத்துக்காக நீங்க கில்ட்டியா ஃபீல் பண்றீங்களோ அந்த விஷயத்த வேற மாதிரி பண்ணியிருந்திருக்கலாமோ நாம இந்த மாதிரி நம்ம நடந்திருக்க வேண்டாமோ அவங்க அவங்களோட பார்வை வேற மாதிரி இருந்திருக்குமோ நாம நம்ம பார்வையில இருந்து மட்டுமே ரியாக்ட் பண்றோமோ நீங்க யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். சோ இப்படிதான் உங்களுக்கு வர்ற இமோஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்க மாத்த வேண்டாம். ஆனா அந்த இமோஷன்ஸ் வந்து கொடுக்குற மெசேஜ நீங்க கரெக்டா எடுத்துக்கலாம். அது வந்து அது கில்ட்டா இருக்கட்டும் இல்ல ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்கட்டும் என்னவா இருக்கட்டும் உடனே வந்து அழகா வந்து அதுல அந்த ஃபீலிங் ஆறுவது சினம் அப்படின்றோம்ல அதுவே தன்னால ஆறிக்குது இல்ல என்ன ஃபீல்னாலும் அதை ஆற விட்டுட்டு கம்ப்ளீட்டா அதுல இருந்து வெளில வந்த பிறகு அந்த திருப்பி அந்த தாட்ஸ் வருது அந்த ஃபீல் தெரியுது அப்படின்னு சொன்னா அப்ப நம்ம வந்து எப்படி பெட்டரா இன்னும் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க திங்க் பண்ணலாம். கண்டிப்பா வந்து அங்க சேஞ்ச் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மெதுவா அதை மாத்தணும் அப்படின்னு முடிவு எடுத்துக்கலாம். அதுவும் உடனே எல்லாம் மாத்திக்க முடியாது. சோ சப்போஸ் இப்ப நீங்க யாராவது ஒண்ணு சொன்னாலே டக்குன்னு படபடன்னு பேசுற டைப்பா இருந்தா இது புரிஞ்ச உடனே முடிவு எடுத்தோம்னா அடுத்த நாளே வந்து ரொம்ப சாஃப்டா அப்படிலாம் இல்ல. ஓகே படபடன்னு பேச வேண்டாம் குறைச்சிக்கலாம் சாஃப்டா பேசலாம் அப்படின்னு மெது மெதுவா அதுவே நடக்கும் அவ்வளவுதான். அது நம்ம உணர்ந்துட்டாவே அது ஆட்டோமேட்டிக்கா உள்ள நடக்க ஆரம்பிக்கும். ஆமா ஆமா உணர்றதுதான் முக்கியம். மாத்துறது வேலை இல்ல உணர்றது மட்டும்தான் முக்கியம். அந்த உணர்றது தான் மேல ரொம்ப டீப்பா உணரணுமா அது மேலோட்டமா அப்படி ஜஸ்ட் லைக் டேட் உணர்ந்தா எப்படி வந்து உணர்ந்தாலும் வேலை செஞ்சிருமா இல்ல உணர்றதுங்கறதே வந்து உணர்த்துது உணர்ச்சி அந்த கில்ட் வந்து உணர்த்துது உணர்த்துறத வந்து நீங்க எடுத்து திங்க் பண்ணி பாக்குறது தான் நீங்க உணர்றது. என்ன பண்ணணும் அப்படிங்கறது நீங்க உணர்றது அது உணர்த்துது உங்களுக்கு என்ன லாங்குவேஜ்ல வேணா போட்டுக்கலாம் பட் நீங்க பண்றது வந்து நான் இப்படி பண்ணிட்டேன் இது என் சைடு அவங்க சைடு எப்படி இருந்திருக்கும் மேபி அதை நீங்க பேசி கூட தெளிவு பண்ணிக்கலாம் அவங்க கிட்டயே வந்து ஓகே நீ எந்த இதுல இருந்து நீ இத சொல்ல வந்த ஆனா நான் இப்படி புரிஞ்சு இப்படி பேசிட்டேன் அப்படின்னு கூட ஒரு தெளிவை ஏற்படுத்திக்கலாம். சோ அது எந்த சிச்சுவேஷன் எது அப்படின்லாம் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்க முடியாது இல்ல ஏகப்பட்ட உங்களுக்கு தான் தெரியும் அதுல வந்து ஒரு பெட்டரா ஒரு ஏரியா ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் எப்பவுமே இருந்துட்டே இருக்கும் நம்ம கிட்ட. சோ அத வந்து நம்ம சரியா பயன்படுத்திக்கலாம். ஓகே மேடம் நன்றி தேங்க் யூ மேடம். ஓகே தேங்க் யூ தேங்க் யூ சார். உங்களை மியூட் பண்றேன். கேள்வி கேட்க விரும்புறவங்க ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். 8:40 ஆயிடுச்சு. சப்போஸ் யாரும் இல்லைன்னா வைண்ட் அப் பண்ணிக்கலாம் ஒரு 1 minute பார்த்துட்டு. ஓகே ஆக்சுவலா கடைசி கேள்வி வந்து ரொம்ப நல்ல கேள்வி. உஷா இருக்கீங்களா? சொல்லுங்கப்பா சொல்லுங்க. ஓகே சோ நிஜமாவே வந்து இதுக்கு முன்னாடியும் ஒரு செஷன்ல அதை பேசியிருக்கோம். சோ ரொம்ப முக்கியமான வேலையே என்னன்னா உள்ள வந்து புத்தியை யூஸ் பண்ற தப்ப பண்ணிட்டு இருந்திருக்கிறோம் புரிதலுக்கு முன்னாடி அதை டிராப் பண்றோம்.
அதுக்கப்புறம் வெளியில செயல்ல வந்து செயல் எது சரியானது அந்த தர்ம நியாயப்படி வாழறதுனா நமக்கு தான் தெரியும் அதுல வந்து எது தர்மம் அப்படின்ட்டு அப்ப அந்த எது தர்மங்கிறதுல ஒரு குழப்பம் வருதுன்னா அதுக்கு என்ன சென்டென்ஸ் வச்சுக்கணும்னா நமக்கு மத்தவங்க எது பண்ணினா பிடிக்குமோ அதெல்லாம் சரி நமக்கு மத்தவங்க எது பண்ணினா பிடிக்காதோ அதெல்லாம் தவறு அப்படிங்கிற ஒரு ரெண்டு லைனை வச்சுக்கிட்டா நாம வந்து அந்த இடத்துல மத்தவங்க கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணோம் அப்போ அது நமக்கே யாராவது பண்ணா அது நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு அளவுகோலை வச்சுக்கலாம் ஸோ அப்படி ரிலேட்டிவா அவங்கவுங்க தான் பார்த்துக்க முடியும் அப்படி பார்த்துட்டு அந்த தவறுகளை வந்து கைவிடணும்னு உணர்றது ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு ஏன்னா இந்த ஆன்மீகமே என்னன்னா உள்ள விடுதலையா இருக்கிறது வெளியில வந்து தர்மத்தை ஃபாலோ பண்றது ஸோ இந்த விஷயத்துல மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமா இருந்து அந்த தர்மத்தை வந்து சரியா நம்ம பார்த்து நம்ம குறைகளை தவிர்த்துட்டே வர்றது மட்டும்தான் நம்மளோட ஒரே பணி ரிசல்ட் எல்லாம் வந்து சொல்ல போனா ஆட்டோமேட்டிக்கா வில் கம் அண்ட் ஃபால் இன் ஆர் ஃபீட் அப்படிதான் வெரி குட் தேங்க்யூ சோ மச் வேற யாராவது கேள்வி கேட்க விரும்புறீங்களா ஓகே நம்ம இந்த செஷன் முடிச்சுக்கலாமா ஷூர் ஷூர் உங்கள் அனைவர் சார்பாகவும் முத்துலட்சுமிக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றிப்பா ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம் நன்றி அனைவருக்கும் நன்றி வணக்கம் வணக்கம்